பிக் பாஸ்ல இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அசீம் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்கு நொந்து போயிருப்பாரு மனசை. ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்க, ரெண்டு நாளா வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அதுலேயே இப்ப என்ன ஒரு ஒரு உன்ன உச்சக்கட்ட ஒரு அவமானம், அவமானம்னு சொல்ல முடியாது, ஒரு சோகமான நிலைன்னு சொல்லலாம். ஸோ அசீமுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னா, கடைசியில கொண்டு போய் சேவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வாரத்துடைய ஹையஸ்டான ஓட்டிங்கே அவர் தான், 4 லட்சத்துக்கு மேல ஓட்டிங்க போனாரு. ஸோ அவருக்கு பாதி தான் மீதி எல்லாரோட ஓட்டும் சேர்ந்தா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து கடைசியில தூக்கிட்டு வந்து நிவாசினி கூட சேர்ந்து யார் எவிக்ஷன் ஆவாங்கன்னு சொல்லுங்க, ஹவுஸ்மேட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பா அசீம் தான் வெளியே போக போறாரு, நீங்க நல்ல ரெண்டு நாளா ரோஸ்ட் பண்ணீங்க, அதனால நாங்க வந்து கெஸ் பண்றோம் அப்படின்ட்டு அசீம் வந்து சொன்னாங்க. பட் நம்ம கமல் சார் என்ன சொல்லுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும் வெளியே போக போறது நிவாசினி அப்படின்ட்டு. பட் நிவாசினி வெளியே போறதை விட அசீம் வந்து என்ன மனசுக்குள்ளே நினச்சிருந்துருப்பாருன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியலை. ஏன்னா நேற்று எபிசோட் முடிஞ்ச உடனே கேமரா முன்னாடி சொல்லியிருப்பார், என்னை வெளியே அனுப்பிடுங்க, ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். பட் மக்கள் நாம் எல்லாருமே அவர் வந்து ஃபஸ்ட் இடத்துல வச்சு தான் ஓட்டு போட்டு உக்கார வச்சுருந்தோம். பட் அவருடைய சில வார்த்தை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரோஸ்ட்டு வாங்கி இப்போது கடைசியில் வந்து சேவ் ஆகியிருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு சோகமாக அது டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது இனிமேல் அசீமுடைய அந்த ட்ராக் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இதை பற்றி, இந்த எவிக்ஷனில் கடைசியாக சேவ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.